ஹலோ மை டியர் கிரிக்கெட் டிவி ஃபார்வர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ரெண்டு வாரமாக டாக் ஆஃப் த டவுனாக இருக்கிற சிஎஸ்ஏ T20 லீகை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவும். ஒரு ரெண்டு வாரமாகவே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மார்க்கியூ பிளேயர்ஸ் வந்து சிஎஸ்ஏ லீக்குக்காக செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முப்பதுக்கு மேற்பட்டன்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர, அந்த பிளேயர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம டீட்டெயில்டாக எந்த ஒரு வீடியோவும் போடலை. அண்ட் நெட்லையும் நான் தேடி பார்த்தேன், அது மாதிரி டீட்டெயில்டாக எந்த ஒரு வீடியோவும் இல்லை. சரி, ஏன் நம்ம அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, ஸோ சிஎஸ்ஏ லீக்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 36 மார்க்கி பிளேயர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு சில டீம்ஸ் வந்து டிராஃப்ட் பண்ணிட்டாங்க. ஜோகன்ஸ்பர்க் டீம் வந்து ஃபேப் டு பிளிசிஸ் மொயின் அலியை டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. எம்ஐ கேப்டவுன் டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷாம் கரன், அதுக்கடுத்தபடியாக ககிசோ ரபாடா, லியாம் லிவிங்ஸ்டன், அதுக்கடுத்தபடியாக ரஷித் கான், இது மாதிரி பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஓகே, இவங்களையெல்லாம் தாண்டி இன்னும் யார் யாரெல்லாம் இருக்கா, அண்ட் இவங்களும் மார்க்கியூ லிஸ்ட்ல தான் வருவாங்க. சோ டோட்டலா இந்த 36 பேரும் யார் யார் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, சோ இது வந்து கண்ட்ரி வைஸ்ல பிரிச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இத்தனை பேர், அண்ட் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து இத்தனை பேர், இங்கிலாந்துல இருந்து இத்தனை பேர், நியூசிலாந்துல இருந்து இத்தனை பேர், அயர்லாந்துல இருந்து இத்தனை பேர், ஸ்ரீலங்கால இருந்து இத்தனை பேர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரி வைஸா வந்து பிரிச்சிருக்காங்க. நான் அதுல ஒவ்வொரு கண்ட்ரி வைஸாவே சொல்றேன். ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அங்க தான் நடக்க போகுது. சோ அங்க இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபேப் டு பிளிசிஸ், ரிலே ரவுஸ், ககிசோ ரபாடா, குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர், எய்டம் மார்க்ரம், ஆண்ட்ரிக் நாகியா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா லிஸ்ட்டில் வந்து இருக்காங்க. ஓகேவா, ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் லிஸ்ட்டில் ஓபெட் மெக்காய், ரீசன்ட் டைம்ஸில் பயங்கரமாக விக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அல்ஜாரி ஜோசப், சூப்பராக அவர் வந்து லீக்ஸ் எல்லாம் பயங்கரமாக விளையாடுவார். கெயில் மியர்ஸ், அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ரக்கடாக இருப்பார், பவுலிங்கும் ரக்கடாக தான் இருக்கும் என்றைக்குமே. ரொமாரியா ஷெப்பர்ட், ஜெய்டன் சீல்ஸ், ஜேசன் ஹோல்டர், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் மார்க்கி பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதுக்கடுத்தபடியாக கமிங் டு தி இங்கிலாந்து சைடு, ஒயின் மார்கன், வில் ஜாக்ஸ், ஹாரி ப்ரூக், சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ஜாஸ் பட்லர், டைமல் மில்ஸ், ஜேசன் ராய்ஸ், ரீஸ் டாப்லி, ஃபில் சால்ட், மொயின் அலி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து லிஸ்ட்டில் இருக்காங்க. இங்கிலாந்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து விளையாட போகிறாங்கிறது இதுலேருந்து ரொம்பவே நல்லா தெரியுது. அதுக்கடுத்தபடியாக அயர்லாண்ட்லேருந்து ஒரே ஒருத்தர் ஹாரி டெக்டர், அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காரு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூசிலாந்து சைட்லேருந்து ஒரே ஒருத்தர் தான், ஜிம்மி நீசம், அவரை மட்டும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கி பிளேயர்ஸாக செலக்ட் பண்ணியிருக்காங்க, பாக்கி யாருமே வந்து பண்ணலை. அதுக்கடுத்தபடியாக கமிங் டு தி ஸ்ரீலங்கா சைட், மகேஷ் தீக்ஷனா, மதிசா பதிரானா, ரீசன்ட் டைம்ஸ் சிஎஸ்கேல இருப்பார், அண்ட் குட்டி மலிங்கான வேற சொல்லிட்டு இருக்காங்க, நிரோஷன் டிக்வெல்லா, ஸ்ரீகிருஷ் பிரசன்னா, துஷ்மந்திரா சமீரா, சமிகா கருணாரத்னே, நுவன் பிரதீப், அகிலா தனஞ்சையா, தனஞ்சய லக்ஷன், விஸ்வா பெர்னாண்டோ, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட மார்க்கி லிஸ்ட்ல வந்து வந்துட்டாங்க. சோ இதுதான் வந்து டோட்டலாவே வந்து சிஎஸ்ஏ லீக் மார்க்கி பிளேயர்ஸோட லிஸ்ட். நான் மறுபடியும் சொல்றேன், ஃபேவ் டு பிளிசிஸ், ரிலே ரவுஸ், ககிசோ ரபாடா, குவிண்டன் டிகாக், டேவிட் மில்லர், எய்டம் மார்க்ரம், ஆண்ட்ரிக் நாக்கியா, இவங்க எல்லாம் சவுத் ஆப்பிரிக்கா சைடு. ஓபெட் மெக்காய், அல்ஜாரி ஜோசப், கெயில் மர்ஸ், ரோமியோ செஃபர்ட், ஜெய்டன் சீல்ஸ், ஜேசன் ஹோல்டர், இவங்கெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் சைடு. யுவான் மார்கன், வில் ஜாக்ஸ், ஹாரி ப்ரூக், சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன், ஜாஸ் பட்லர், டைமல் மில்ஸ், ஜேசன் ராய்ஸ், ரீஸ் டாப்லி, பில் சால்ட், மொயின் அலி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இங்கிலாந்து சைடு. ஹாரி டெக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அவர் வந்து அயர்லாந்து பிளேயர், சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன். ஜிம்மி நீசம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியூசிலாந்து. அதுக்கடுத்தபடியாக மகேஷ் தீக்ஷனா, மதிஷா பத்ரானா, நிரோசா டிக்வெல்லா, தீக்ஷா பிரசன்னா, அதுக்கப்புறம் துஷ்மந்திரா சமீரா, சமிகா கருணாரத்னே, ரூவன் பிரதீப், அகிலா தனஞ்சயா, தனஞ்சய லக்ஷன், விஸ்வா பெர்னாண்டோ, இவங்கெல்லாம் ஸ்ரீலங்கா. ஸோ இதுதான் டோட்டல் லிஸ்ட். இதில் ஒரு சில பிளேயர்ஸ் ஆல்ரெடி டிராஃப்ட் ஆயிட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதை தாண்டி மீதி இருக்கிற பிளேயர்ஸ் வந்து நம்ம ஆக்ஷனில் எந்தெந்த டீம் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட் பற்றி உங்களோட கருத்து என்ன, அண்ட் இதுதான் வந்து இந்த மார்க்கியூ பிளேயர்ஸுக்கான டோட்டல் லிஸ்ட், அண்டு இதில் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த டீமுக்கு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெஷலி இதில் நான் வந்து பெருசாக பார்க்குறது ஹாரி டெக்டர், சூப்பரான ஒரு அயர்லாந்து கிரிக்கெட்டர், ரீசன்ட் டைம்ஸில் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஒரு சின்ன பையன் தான், அயர்லாந்து மாதிரி ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு பிளேயர் வந்து மார்க்கி பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாட்ச் அவுட் பிளேயர் அப்படின்னு நான் சொல்வேன். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச், இன்னும் கொஞ்சம் நாளில் ஆக்ஷன் நடக்கும் போது வெயிட் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம். உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ லைக்கு அது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் போட்டுருவீங்க, அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.